வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று ஒன்பதாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான குறிப்புகளை வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி மைத்ரி புத்திசாலி நான் முட்டாள் மிகவும் வருத்தத்தில் மகிந்த சமகால ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் நிலைப்பாடு குறித்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் நிவித்த கலையில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டம் ஒன்றின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் எனது பதவிக்காலம் முடியும் முன்னர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்து பிழை செய்துவிட்டேன் எனினும் மைத்திரி புத்திசாலித்தனமாகச் செயற்படுகின்றார் என்னை போன்று அல்லாமல் பதவிக்காலம் முடியும் வரையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப் போவதில்லை என அறிவித்திருக்கின்றார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் நான் செய்த தவறை அவர் செய்யவில்லை என மகிந்த குறிப்பிட்டிருக்கின்றார் கடுமையான வறுமையின் மத்தியிலும் சாதிக்க துடிக்கும் சிறுமி இலங்கையில் இப்படியும் ஒரு பெண் பிள்ளையா இலங்கையில் வறுமையான நிலையிலும் சாதிக்க துடிக்கும் சிறுமி தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளது தம்புள்ளை அருணோதயகம பிரதேசத்தில் வாழும் கன்சிக்கா பிரியதர்சினி என்ற சிறுமி தொடர்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது எட்டாம் தரத்தில் கல்வி கற்கும் கன்சிகா குடும்ப சுமை சுமப்பதற்காக அதனோடு கல்வி கற்பதிலும் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தாய் குடும்பத்தை விட்டு சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளும் நிலை குடும்பத்தின் மூத்த மகளாக கன்சிகா ஏற்பட்டுள்ளது கல்விக்காக நேரத்தை விடவும் குடும்பத்திற்காக அதிகம் உழைக்க வேண்டிய நிலை கன்சிகாவுக்கு ஏற்பட்டுள்ளது கூலி வேலை செய்யும் தந்தையை கொண்டு வரும் பணத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பினை அவர் மேற்கொண்டு வருகின்றார் யாழ்ப்பாண மாணவர்களுக்கான அரிய வாய்ப்பு நம் நாடு பல திறமைமிக்க மாணவர்களை கொண்டுள்ளது அதில் சிலருக்கு தமது திறமையை வெளிக்காட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது சிலருக்கு அவ்வாறான வாய்ப்பு கிடைப்பதில்லை அதற்கான சூழலும் அமைவதில்லை இவ்வாறான வடமாகாண மாணவர்களுக்கு தமது திறமையை முன்வைப்பதற்கு ஒரு களமின்றி இருக்கின்றார்கள் இதற்காகவே இவர்களுக்கான ஒரு களத்தை அமைக்க ஐங்கர் நிறுவனம் முன் முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எனவே வடமாகாண மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையில் இவரிடம் அக்டோபர் மாதம் பதிந்தாம் திகதி அங்கர் ஸ்டூடென்ட் வித் டேலண்ட் என்ற தலைப்பின் போட்டியை நடாத்த தீர்மானித்திருக்கின்றது இப்போட்டி நிகழ்ச்சி மூன்று சுற்றுக்களாக நடைபெறும் இதன் அடிப்படையில் முதலாம் சுற்று ஆறு பிரதேசங்களில் நடைபெறும் நடனம் இசை தொழில்நுட்பம் என்று மூன்று பிரிவின் கீழ் நடைபெற இருக்கின்றது முதலாம் சுற்றில் கீழ்பிரிவு மற்றும் மேற்பிரிவிலும் இருந்து பன்னிரண்டு போட்டியாளர்கள் நடனத்திலும் பன்னிரண்டு போட்டியாளர்கள் இசைத்துறையிலும் பன்னிரண்டு போட்டியாளர்கள் தொழில்நுட்பத்திலும் ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு போட்டியாளர்கள் இரண்டாம் சுற்றுக்கு தேர்வு செய்யப்படுவர் இந்த முப்பத்தி ஆறு போட்டியாளர்களின் கீழ்பிரிவு மேற்பிரிவு என்று ஆறு போட்டியாளர்கள் இசைத்துறை ஆறு போட்டியாளர்கள் தொழில்நுட்பத்திலும் மொத்தம் பதினெட்டு போட்டியாளர்கள் இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்படுவர் பிரம்மாண்டமான இறுதிச் சுற்றில் பங்கு பெற்றும் பதினெட்டு போட்டியாளர்களும் முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என தேர்வு செய்யப்படுவர் பிரிவு நடனம் இசை தொழில்நுட்பம் போட்டியில் பங்கு வரும் பாடசாலை மாணவர்கள் பெற்றோர் மற்றும் பொறுப்பாசிரியருடன் சமூகமளிக்க முடியும் போட்டி முடியும் வரை மாணவர்களுக்கு பொறுப்பாசிரியர்களும் பெற்றோர்களும் பொறுப்பாவார் இப்போட்டி தினத்தன்று பாடசாலை மாணவர்களும் கலந்து கொள்ள போட்டியாளர்களுக்கு ஆதரவு வழங்க முடியும் இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு சைபர் ஏழு ஏழு முப்பத்தி ஒன்று இருபது அறுபத்தி மூன்று சைபர் ஆகிய தொடர்பு இலக்கங்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இருபத்தி ஓரு வயது இளைஞன் தூக்கிலிட்டு தற்கொலை பவுனியாவில் தொடரும் சோகம் பவுனியா பாரதிபுரம் ஐம்பது வீட்டுத் திட்டத்தில் நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞன் ஒருவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இருபத்தி ஓரு வயதுடைய கௌரி சங்கர் என்ற இளைஞன் நேற்று மாலை அவரது உறவினர் வீட்டிற்கு பின்புறமாக காணப்படும் பாவனையற்ற வளவில் உள்ள மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் அவ்விடத்தில் ஆடு மேய்க்கச் சென்ற நபர் ஒருவர் சடலத்தை பார்வையிட்டதுடன் உடனடியாக பொதுமக்கள் கிராம சேவையாளர் மற்றும் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார் நல்லூர் கந்தனுக்கு ட்விட்டரில் அரோகரா சொன்ன நாமல் முருகன் அடியவர்களுக்கு வாழ்த்து வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த தீர்த்திருவிழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் மீண்டும் வாழ்வட்டு குழு ஆட்டகாசம் பெரும் பீதியில் பொதுமக்கள் மானிப்பாய் அட்டகிரியில் இன்று மதியம் வாள்களுடன் வந்த குழு வீடுகள் மீது வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது நான்கு வீடுகள் கடை மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் என்பன அதில் சேதமடைந்திருக்கின்றன குளிர்கனி விற்பனை வாகனம் ஒன்றும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பில் மாணிப்பை போலீசார் நான்கு பேர் கைது செய்திருக்கின்றனர் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் நான்கு மோட்டார் சைக்கிளில் முகங்களையும் வாகன இலக்கங்களையும் மறைத்தவாறு வந்த எட்டு பேர் கொண்ட குழுவே இவ்வாறு அட்டகாசம் செய்திருக்கின்றது இளம் தம்பதி மர்மமான முறையில் மரணம் பவுனியாவில் சோகம் பவுனியா புளியங்குளம் பரிசங்குளம் பகுதியில் வீட்டிலிருந்த கணவன் மனைவி நேற்று காலை எட்டு மணி ஒன்பது மணிக்கும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் பவுனியா புளியங்குளம் பரிசங்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து கணவன் மனைவியான இருபத்தி ஐந்து வயதுடைய நந்தகுமார் மற்றும் பத்தொன்பது வயதுடைய கௌதமி என்ற இருவரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் பவுனியா கனகராயம் குளத்தைச் சேர்ந்த இவ்விருவரும் பரிசங்குளத்தில் உள்ள தமது உறவினர் வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளனர் மனைவி தூக்கில் தொங்கிய நிலையிலும் கணவன் மனைவிக்கு அருகே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இவர்களின் மரணம் தொடர்பான விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் மரணம் தொடர்பான முழுமையான விசாரணைகளுக்கு சடலத்தினை பவுனியா பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று பிள்ளைகளின் தந்தை தூக்கிலிட்டு தற்கொலை கதறியலும் மனைவி மற்றும் பிள்ளைகள் அம்பாறை நாவிதின் வெளி பிரதேச சீலக பிரிவுக்கு உட்பட்ட அண்ணாமலை கிராமத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முப்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான சின்னராசா சதீஷ் என்பவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் குடும்ப பிணக்கின் காரணமாக அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகள் முடிவுகள் தெரிவிக்கின்றன சாய்ந்தமருது வைத்தியசாலைக்கு ஏசி அன்பளிப்பு சாய்ந்தமருது வைத்தியசாலைக்கு மிக நீண்டகாலமாக தேவையாக இருந்த வழி சீராக்கியை அதாவது ஏசி அன்பளிப்பு செய்யும் நிகழ்வு இன்று இடம்பெற்றிருக்கின்றது வைத்தியசாலை அபிவிருத்தி சங்க ஆலோசனை சபை உறுப்பினரும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு யம்மித்துல் உலமா சபையின் தலைவருமான அஸ்வக் எம் சலீம் அவர்களின் வேண்டுகோளின் பேரில் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த இஃப்ராம் அவர்களின் குறித்த வழி சீராக்கி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தை வீழ்த்துவதாக குறிப்பிட்டு தோல்வி அடைந்தவர்கள் கண்டு நோக்கி நகர்வது வேடிக்கையாகும் போராட்டங்களை முறையாக மேற்கொள்ள தெரியாமல் அரசாங்கத்தை வீழ்த்த தலைநகரை முற்றுகையிடுவதாக குறிப்பிட்டு தோல்வி அடைந்தவர்கள் நோக்கி நகர்வது வேடிக்கையாகும் என அக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரகுமான் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் பல பிரதேசங்களில் பொது மக்களிடம் பண மோசடிகளில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சிறுவன் ஒருவனும் அறுவக சிகிச்சை என தெரிவித்து நாட்டின் பல பிரதேசங்களில் பொது மக்களிடம் பண மோசடிகளில் ஈடுபட்ட பெண்ணொருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ருவன்வல்ல பிரதேசத்தினைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடைய சிறுவன் தசநோய் ஒன்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவரது உயிரை காப்பாற்றுமாறு தெரிவித்து இவ்வாறு பண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் மீண்டும் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு செல்கின்றார் ஞானதேரர் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட ஞானதேரர் இன்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் இருந்து மீண்டும் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கணித வினாவிடை போட்டியில் கல்முனை சஹீரா கல்லூரியில் இரு மாணவர்கள் தேசிய போட்டிக்கு தெரிவு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்பதாம் மாதம் ஆறாம் திகதி திருகோணமலையில் நடைபெற்ற மாகாணமட்ட கணித வினா போட்டியில் பங்குபற்றி ஏஎம் எம் அனு மற்றும் சகி ஆகிய மூன்று மாணவர்கள் பற்றி அதில் சர்பராஸ் மற்றும் சகி ஆகிய இரு மாணவர்கள் தேசிய போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டு பாடசாலைக்கு பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள் தியேட்டர் மோகன் என்பவர் சற்று முன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கிழக்கில் தொடர்ச்சியாக தமிழ் முஸ்லிம் உறவை சீர்கெடுத்து வருகின்றமை மற்றும் பொது உடைமைகளுக்கு சேதம் விளைவித்தமை போன்ற பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் செங்கலடி தியேட்டர் மோகன் என்பவர் சற்று முன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மொத்தமாக தரைமட்டமாக்கி மீள கட்ட வேண்டிய அம்பாறை பள்ளிவாசலுக்கு அரசாங்கத்தால் வரும் பத்து லட்சம் நட்டையீடு அம்பாறையில் நடந்த கலவரத்தில் அம்பாறை பள்ளிவாசல் கடுமையாக சேதமாக இருந்தது யாவரும் அறிந்த விடயம் இந்த சேதங்கள் அம்பாறை மாவட்ட செயலகம் முப்பத்தி ஐந்து லட்சமாக அளவிட்டிருந்தது இத்தனை பாரிய இழப்புகளை சந்தித்த பள்ளி வாயிலை புனர் நிர்மாணம் செய்ய வரும் முப்பத்தி ஐந்து லட்சம் போதுமென்று அதனை நிராகரித்த பள்ளி நிர்வாகம் இழப்புகளுக்காக தங்களது அளவீடு நாற்பத்தி ஏழு மில்லியன் என கணித்தது அதற்கான ஆவணத்தை மாவட்ட செயலகத்திற்கு சமர்ப்பித்திருந்தது இந்த நிலையில் பள்ளி வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் இருந்த வாகனத்தை இனவாதிகள் எரித்ததினால் மேல்தட்டின் கொங்குர்ட் கடுமையாக எரிந்திருந்ததையும் மேத்தட்டில் உள்ள அறையில் வெடிப்புகள் விழ ஆரம்பித்ததையும் சுட்டிக்காட்டி இந்த பள்ளிவாயல் மக்கள் கூடுவதற்கு உகந்ததல்ல இது மொத்தமாக இடிக்கப்பட வேண்டும் என்று பள்ளிவாயலில் மாவட்ட செயலகம் நோட்டீஸ் ஒட்டியிருக்கின்றது உத்தியோபூர்வமாக இடிக்கப்பட வேண்டிய பள்ளிவாயல்தான் இன்று வரைக்கும் மக்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் எனபல ஆர்ப்பாட்டத்தில் இறந்தவருக்கு மகிந்த இடங்கள் கடிதம் கூட்டு எதிர்கட்சியினர் அண்மையில் கொழும்பில் நடாத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது உயிரிழந்த நபரின் இறுதி கிரிகையில் கூட்டு எதிர்கட்சியினர் கலந்து கொண்டுள்ளதோடு மஹிந்த ராஜபக்ச இரங்கல் கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார் ஆர்ப்பாட்டம் வெற்றி தோல்வி என்பதை விட அரசாங்கத்துக்கு செய்தியொன்று சொல்லப்பட்டு விட்டதாக இதன்போது கூட்டு எதிர்கட்சியினர் தெரிவித்தனர் குருணாகலில் துப்பாக்கிச்சூடு இருவர் காயம் குருணாகல ஹிப்பாவா பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவத்தின் பின்னணியில் இருபத்தி இரண்டு வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதேவேளை காயமுற்றவர்கள் முன்னாள் இராணுவ வீரர் ஒருவரும் உள்ளடக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது கூட்டாட்சியில் பெருமளவு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியில் இன்றைய நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளமையும் தனிப்பட்ட குரோதமே இன்றைய சம்பவத்தின் பின்னணியும் போலீசார் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஆசிய வலைப்பந்தாட்ட செம்பியன் ஆனது இலங்கை ஆசிய நாடுகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் சிங்கப்பூரை தோற்கடித்து செம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது இலங்கை அணி அறுபத்தி ஒன்பதுக்கு ஐம்பது என்னும் புள்ளி வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ள அதே வேளை இப்போட்டி தொடரில் தோல்வியடையாத ஒரே அணியாக திகழ்கின்றது இலங்கை அணி இப்பின்னணியில் அடுத்த வருடம் இங்கிலாந்தில் இடம்பெறவுள்ள உலக சாம்பியன்ஷின் போட்டியில் இலங்கை கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளமையும் ஒன்பது வருடங்களுக்கு பின் மீண்டும் இலங்கை இம்முறை வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பூஜிதவால் சிறிலங்கா போலீசுக்கு இலக்கு பொலிஸ்மா அதிபர் பூஜிதவால் சிறிலங்கா பொலிஸின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சிறுத்தையின் சடலம் மீட்பு தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சிறுத்தை ஒன்றின் உடல் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று கம்பளையில் இடம்பெற்றிருக்கின்றது நஞ்சு ஊட்டப்பட்டு சிறுத்தை கொல்லப்பட்டிருக்கலாம் என வன ஜீவராசிகள் அதிகாரிகள் தெரிவிக்கின்ற அதே வேளை குறித்த மிருகம் சுமார் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வயதுடையது என தெரிவிக்கப்படுகின்றது சிறுத்தையின் தலையை மாத்திரம் துண்டித்து எடுத்துள்ள அதே வேளை கம்பளை குருத்துவத்தை பகுதி தேயிலை தோட்டத்தில் உடல் கைவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விபத்தில் காயமடைந்த கர்ப்பிணி பெண் இழப்பு கார் விபத்தில் காயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிர் இழந்திருக்கின்றார் ஆராய்ச்சிக்கட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர் கடந்த முதலாம் திகதி கார் மோட்டார் சைக்கிளும் ஆராய்ச்சி கட்டு அடிப்பள வீதியில் வைத்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் போபத்தகம பிரதேசத்தில் வசிக்கும் குமாகே யமுனா ருவன்வதி வயது இருபத்தி எட்டு என்னும் கர்ப்பிணி பெண் காயமடைந்திருந்தாள் தனது எட்டு வயது மகனுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது காரை ஓட்டி வந்தவர் மதுபோதையில் போதையில் இருந்ததாகவும் சந்தேகநபர் சிலாபம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இதுவரும் பதினோராம் திகதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் புத்தளம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் சட்டத்தை மிக கடுமையாக அமுல்படுத்துமாறு சம்பிக்க கோரிக்கை புத்தளத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்டத்தை நிலைநாட்டுமாறு அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கூறியிருக்கின்றார் கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொண்டு வந்து புத்தளம் அருவக்காட்டு பகுதியில் கொட்டுவதற்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களை உடனடியாக கைவிடுமாறு கோரி இன்று ஞாயிற்றுக்கிழமை புத்தளம் காரைதீவு சேரக்குழி பிரதேசத்தில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கொழும்பில் இடம்பெற்ற ஈத் நிகழ்வு சம்பிக்க ரணவக்க மற்றும் மனோ கணேசன் முக்கிய விருந்தினர் ஈத் பெருநாள் நிகழ்வொன்று நேற்று கொழும்பில் இடம்பெற்றது இதனை ஏற்பாடு செய்திருந்தனர் குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர்களான சம்பிக்க ரணவக்க மற்றும் மனோ கணேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டு உரைகளை நிகழ்த்தியிருந்தனர் கொழும்பு குப்பைகளை புத்தளத்தில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூவின மக்களும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொண்டு வந்து புத்தளம் அருவக்காட்டு பகுதியில் கொட்டுவதற்காக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களை உடனடியாக கைவிடுமாறு கோரி இன்று ஞாயிற்றுக்கிழமை புத்தளம் காரதீவு சேரக்குளி பிரதேசத்தில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது படிப்படியாக நாம் முன்னேற்ற பாதையில் செல்கின்றோம் இதனை பொறுக்க முடியாத எதிரணியினர் ஐந்தாம் திகதி கொழும்பிற்கு வந்தனர் மலையகத்திலும் வடக்கிலும் ஐம்பதனாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாகவும் அதில் மேலும் நாற்பதனாயிரம் வீடுகள் வடக்கிலும் பத்தாயிரம் வீடுகள் மலையகத்திலும் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் உள்ளூராட்சி தேர்தலில் தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் பொது எதிரணிக்கு நாட்டை ஒப்படைக்க நாம் இடமளிக்கப் போவதில்லை மாகாண சபை தேர்தலே அடுத்ததாக நடைபெற உள்ளது ஆகவே நாம் அதற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது அதற்கு துரிதமாக நாம் தயாராக வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது தின விழாவில் கண்டியில் அனைவரும் வாரீர் மக்களோடு மக்களாய் வாழ்ந்து ஏழைகளின் இதய தெய்வம் என அழைக்கப்படும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நூற்றி இரண்டாவது ஜனன தின விழா கண்டியில் மிக பிரம்மாண்டமாக இம்மாதம் ஆறாம் திகதி நடைபெற இருக்கின்றது இந்த பிரம்மாண்ட விழாவை கலந்து சிறப்பிக்க அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் கண்டியில் மிக பிரம்மாண்டமான முறையில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி இரண்டாவது ஜனன தின விழாவிற்கு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது சிவனொளி பாத மலை ஒரு மதத்தவர் மாத்திரம் சொந்தம் கொண்டாட முடியாது கல்வி இராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கின்றார் மலையகத்தில் நேசிக்கின்ற பூஜிக்கின்ற புனித இடங்களில் சிவன் பாத மலையும் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக இருந்துள்ளது தலவாக்கல்லை போராட்டத்தில் உணர்வு பூர்வமாக கலந்து கொள்ளுமாறு அமைச்சர் திகாம்பரம் அழைப்பு தலவாக்கல்லையில் கம்பனிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்றார் தோட்டத் தொழிலாளர்களுக்கான நியாயமான வேதனம் மற்றும் அடிப்படை சம்பளங்களுக்கு பயனளிக்கும் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாதையை புனரமைக்கக் கோரி கொட்டகலையில் ஆர்ப்பாட்டம் அட்டன் கோட்டகலை அறுபது அடி பாலத்திலிருந்து அந்தோணிமலை வரையான சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிரதான பாதையை புனரமைத்துக் கோரி குறித்த தோட்ட மக்கள் இன்று காலை ஒன்பது மணியளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் போலி ஆவணங்களை பயன்படுத்தி நான்கு மாடுகளை ஏற்றிச் சென்ற இருவர் கைது போலி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி நோர்வூட் பகுதியில் லொரியுடன் கைது செய்யப்பட்டுள்ள நோர்வூட் பிரதேச மக்கள் சனிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நோவூட் பகுதியில் இருந்து கம்பளை பகுதிக்கு போலி ஆவணங்களை தயாரித்து லொரியொன்றில் ஏற்றி சென்ற நான்கு மாடுகளை வண்டியினையும் போலீசார் மீட்டிருக்கின்றனர் போலீசாரிடம் வசமாக சிக்கிக்கொண்ட இளைஞர் திருகோணமலையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் முதலில் தம்பியா வீதி பாலை ஊற்று பகுதியைச் சேர்ந்த சைட்டர் பிரீமன் வயது இருபத்தி ஐந்து என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பத்து சிவப்பு நிற போதை மாத்திரைகள் இரண்டு கிராம் கேரளா கஞ்சா என்பவை மீட்கப்பட்டிருக்கின்றன கைது செய்யப்பட்ட இளைஞன் கொடுத்த தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட மற்றுமொரு சுற்றிவளைப்பில் மகாநாயபுரம் மாட்கோ பகுதியைச் சேர்ந்த துவான் சலீம் முகமட் இசான் வயது இருபத்தி இரண்டு என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிக பிரதான செய்தி அறிக்கையினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை தொடர்ந்து பார்ப்போம் இன்றைய கட்டாரில் முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த தினத்தை நண்பர்கள் சகிதம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் ராசையா செல்வராஜ் கட்டாரில் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் ராசையா செல்வராஜை வாழ்த்துவோர் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சகிதம் ராசையா செல்வராஜை பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகின்றனர் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமையடைகின்றோம் நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி சி